என்னந்த குழு அமைச்சு தொடர்ந்து அடுத்ததாக தஞ்சையில் வெற்றி பெற்றிருப்பதான அந்த அண்மை தகவலை பார்க்கிறோம். தஞ்சையில் திமுக வேட்பாளர் முரசொலி வெற்றி பெற்றிருக்கிறார். அது குறித்த அந்த வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் தற்பொழுது கள தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. தஞ்சையில் திமுக வேட்பாளர் முரசொலி வெற்றி பெற்றிருக்கிறார். பாரி கார்த்திக் மதுரையை தொடர்ந்து தற்பொழுது தஞ்சைக்கான அப்டேட் கிடைத்திருக்கிறது. நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே பதிவு பண்ணிட்டீங்க, தஞ்சையில களம் எப்படி இருந்தது அது குறித்து? திமுக சில இடங்களில் வேட்பாளரையும் சில இடங்களில் எம்பியும் அறிவிச்சிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஒன்று. ஏன்னா முழுக்க முழுக்க என்ன காரணம்னா, தஞ்சையில் யார் அறிவித்தாலும் வெற்றி பெற்றுவாங்க திமுக அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் மன்னார்குடி வந்து ஒரு சட்டமன்ற தொகுதி, தஞ்சாவூர் தொகுதி திருவாரூர் மாவட்டத்தில் வரும். அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பு அந்த அமைச்சர் வந்து டிஆர்பி ராஜா அவர் தூக்கி கோயம்புத்தூரில் போகிறாங்க. கோயம்புத்தூரில் வெற்றி வாய்ப்பு உறுதிப்படுத்தணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரே ஒரு மாவட்ட செயலர் துரைசந்திர சேகர்னு ஒரே ஒரு மாவட்ட செயலர் அவரே ஒட்டுமொத்த தஞ்சை முழுக்க பார்த்துக்கிட்டாரு. எதிர்த்து என்னது தேமுதிக வேட்பாளர் சிவனேசன் ஒருத்தர், அவர் ரொம்ப குறைந்த வாக்கு தான் இருக்கார். அதுக்கப்புறம் முருகானந்தம்னு சொல்லிட்டு பிஜேபியில் ஒன்று நிற்கிறாரு. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தஞ்சையில் வந்து ஏற்கனவே 100,000 மேலே காலையிலேருந்து அந்த ரீடிங் போயிட்டு இருந்துச்சு. முரசொலி வந்து பெரிய அளவில் அறிமுகம் இல்லாத ஒரு மனிதர். தஞ்சையை பொறுத்த வரைக்கும் உதயசூரியன்கிற ஒரு சிம்பிள் தான், அது யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ரகுமான் சாரை என்னாலும் ஜெயிச்சிருவார், யார் எந்த ஊர்னு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா உதயசூரியன் தான் முக்கியமான அங்கே ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடமா இருக்கு. அந்த வகையில் தஞ்சையில் முரசொலி அவர்கள் வெற்றி பெற்றிருப்பதாக அறிகிறோம் வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில். முரசொலி அவர்கள் 461,662 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருப்பதாக அறிகிறோம். 291,501 வாக்குகள் வித்தியாசத்தில் தேமுதிகவை வெற்றி கண்ட முரசொலி, அதைத்தான் நாம் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த 40-க்கு 40 தொகுதிகளில் சில இடங்களில் டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைட்டான அந்த ஒரு ஃபைட் இருக்குது. மற்ற இடங்களில் அவர்கள் இல்லாமல் கூட்டணியில் இருக்கிறவங்க இறங்கி இருக்கக்கூடிய இடங்கள் இருக்க, அதாவது இரண்டு பேரும் நேர்முகமாக அந்த போட்டியிட்ட இடங்களை தவிர்த்து கூட்டணி வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்ட இடங்களில் போட்டி எப்படி இருந்தது, அது எந்த அளவிற்கு திமுகவுக்கு பலம் சேர்த்ததா இல்லை வெற்றி எளிதாக்கியதா? அதிமுகவினுடைய பலவீனமான தேர்தல் பிரச்சாரங்கள் திமுகவுக்கு வெற்றி இன்னும் உறுதிப்படுத்தியிருந்தா சொல்ல முடியும். ஏன்னா பெரிய அளவுக்கு அதிமுகவினர் வந்து வேலை பார்ப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஒரு மிகப்பெரிய டஃப் ஃபைட் நிறைய தொகுதிகளில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினரும் எதிர்பார்த்தாங்க. இந்நிலையில் வந்து தொடர்ச்சியாக பல இடங்களில் வந்து அதிமுகவினர் தங்கள் இருக்க வேண்டிய இடங்களை விட்டு விலகி போனாங்க. அதாவது குறிப்பாக வந்து அதிமுகவினுடைய முன்னாள் மூத்த அமைச்சர்களில் இருக்கக்கூடிய பலர் இந்த தேர்தலிலிருந்து தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்துச்சு. அதிமுகவை ஒட்டுமொத்த சுமையும் தூக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தள்ளியில் வைத்துவிட்டு ஒட்டுமொத்த மூத்த சூழல் அப்படி இருந்ததா இல்லை அவர்கள் அப்படி இருந்து அவர்கள் தொடர்ந்து அடுத்த ஒரு தொகுதியை பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாகையில் வை செல்வராஜ் அவர்கள் வெற்றி பெற்றிருப்பதாக அறிகிறோம். நாகையில் சிபிஐ வேட்பாளர் வை செல்வராஜ் வெற்றி பெற்றிருக்கிறார். அது குறித்த தகவலை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். 400,816 வாக்குகள் பெற்று அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். நாகை தொகுதிக்கான அந்த ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத தற்பொழுது நம்ம தொடர்ந்து திரையில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது குறித்து பாரி கார்த்திக் மீண்டும் உங்களிடம்தான். ஏன்னா நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தனி தொகுதியாக கருதப்பட்டது. செல்வராஜ் சிபிஐ தரப்பிலிருந்து களம் கண்டவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இது குறித்து ஒவ்வொரு முறையும் காவிரியில் தண்ணீர் வரவில்லை என்று ரயில் மறைத்தார். இந்த முறையில் ரயில் ஏறி மறித்து டெல்லி செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தோழர் வை செல்வராஜ் டெல்டா மக்களால் பெரிதும் அறிமுகப்படுத்தப்பட்டவர். பல்வேறு போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்தக்கூடிய வை செல்வராஜ் முதல் முறையாக வெற்றியடைந்திருக்கார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.